தமிழக காவல்துறையின் புதிய டிஜிபியாக சைலேந்திர பாபு ஐபிஎஸ் அவர்களை தமிழக அரசு நியமித்துள்ளது. 9 ஐபிஎஸ் அதிகாரிகள் இதற்கு பரிந்துரைக்கப்பட்டு அதில் 3 ஐபிஎஸ் அதிகாரிகள் நேற்று நடைபெற்ற கூட்டத்தில் தேர்வு செய்யப்பட்டனர். அந்த 3 பேரில் சைலேந்திர பாபு ஐபிஎஸ் அவர்களை டிஜிபியாக தமிழக அரசு தேர்வு செய்துள்ளது. உடலினை உறுதிசை, இலக்கினை இறுதிசை என இளைஞர்களுக்கு மத்தியில் முழங்கிக் கொண்டிருக்கும் சைலேந்திர பாபு அவர்களை பற்றி தமிழக மக்களுக்கு சொல்லித் தெரிய வேண்டிய அவசியமில்லை. எங்கோ மூளை ஒரு கிராமத்தில் அரசு பள்ளியில் படித்து தற்போது ஒட்டுமொத்த தமிழக காவல்துறையின் தலைவராக உயர்ந்துள்ளார் சைலேந்திர பாபு அவர்கள். சமூக வலைதளத்தில் அவ்வப்போது வீடியோக்களை வெளியிட்டு இளைஞர்களுக்கு உத்வேகத்தையும் அறிவுரைகளையும் வழங்கி வரும் சைலேந்திர பாபு அவர்கள் அரசு பள்ளியில் படித்தவர்களும் டிஜிபி ஆகலாம், முயற்சி செய்தால் முடியாதது எதுவும் இல்லை என இளைஞர்களுக்கு ஒரு முன் உதாரணமாக மாறியுள்ளார். குற்றவியல் துறையில் டாக்டர் பட்டம் படித்துள்ள சைலேந்திர பாபு அவர்கள் கன்னியாகுமரி மாவட்டம் குளித்துறை என்ற கிராமத்தில் பிறந்து அங்குள்ள அரசு பள்ளியில் படித்துள்ளார். நேர்மையான அதிகாரி என பொதுமக்களால் கொண்டாடப்படும் நபரை தமிழக அரசு தமிழக காவல்துறைக்கு தலைவராக நியமித்துள்ளது இளைஞர்கள் மத்தியில் உற்சாகத்தை ஏற்படுத்தியுள்ளது. சமூக வலைதளத்தில் வாழ்த்துக்கள் குவிந்து வருகின்றது. சற்று முன் டைம்ஸ் சோசியல் ட்ரெண்ட் செய்திகளை தவறாமல் காண நம்ம சேனலோடு தொடர்ந்து இணைந்திருங்கள்.